வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டில் காமனாக வரக்கூடிய ஸ்கேல் இன்செக்ட்ஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். என்னோடய ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டில் அது வந்துருந்துச்சு. அது நான் ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸாக வந்து ட்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் எப்படி ட்ரீட் பண்ணேன், என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்து மீட் பண்ணேன், அந்த பூச்சினா என்ன பூச்சி, அதை நான் என்ன மருந்து யூஸ் பண்ணேன், ஸோ அது இன்கேஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன மாதிரி வந்து விளைவுலாம் வரும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இதுவரை என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் இதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த வீடியோஸ் இல்லாமல் அடுத்து நான் ஒரு பிளான் பற்றியும் வீடியோ போடலான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போது வந்து அந்த இன்செக்டோட தமிழ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செத்திர்பூச்சி அப்படிங்கிறது அதோட தமிழ் பேர். இந்த இன்செக்ட் வந்து நாட் ஓன்லி ஹைபிஸ்கஸ், மற்ற பிளான்ட்லேயும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ட்ரீஸ், அதுக்கப்புறம் வந்து இது எங்கேயெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டெம்மு, அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ்ஸு, இங்கேயெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதோடய ஃபோட்டோ இது தான் பார்த்தீங்கன்னா. அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து முள்ளு முள்ளாக இருக்கும். எக்ஸாக்டாக சொல்ல போனால் அது ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி அப்படியே வந்து சக் பண்ண ஆரம்பிச்சிடும், அப்படியே உரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து என்னோட நான் 2 ஹைபிஸ்கஸ் வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ ஒன்று வந்து இறந்து போச்சு. பிகாஸ் இது நம்ம நோட்டீஸ் பண்ணால் மட்டுமே தெரியும், டெய்லி வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. நம்ம நல்லா வந்து பிளான்ஸை பார்த்துக்கிட்டா வந்து இதை நோட்டீஸ் பண்ணிடலாம் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே. இன்கேஸ் இது நல்லா நிறைய ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இட்ஸ் லைக் ஏதோ போர் வீரர்கள் மாதிரி ஃபுல்லாக இருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு டவுட்னா நீங்கள் சர்ச் இன்ஜினில் போயிட்டு ஸ்கேல் இன்செக்ட்ஸ்னு டைப் பண்ணி பாருங்கள், அதோட இமேஜஸை பாருங்கள், பார்த்தீங்கன்னா அப்படி அருவறுப்பாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு பூச்சி இது. ஸோ இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபீமேல்ஸ்லாம் வந்து ரீப்ரொடக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பண்ணிகிட்டே போகும், அப்போ குட்டி இது க்ரியேட் ஆகிட்டே போகும். அது என்ன ஆகும்னா, ஒரே ஒரு பிளேஸில் வந்து அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்புறம் அந்த பிளேஸ்லேயே தான் இருக்கும், அது மூவ் ஆகாது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு 500 ml வாட்டரில் வந்து அந்த நீம் ஆயிலுங்கிற ஒரு ஆர்கானிக் மருந்தை வந்து கலந்து வச்சுருக்கேன். அதோடு வந்து கொஞ்சம் ஷாம்புவும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது என்ன ஷாம்புன்னா, என்னோடய பெட்டுக்கு நான் வந்து டிக் அந்த உனிக்கெல்லாம் போடுற ஷாம்பு, அதை வந்து ஒரு 5 ml இல்லை ஒரு மூடி அதை ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணி 500 ml வாட்டரில் வச்சுருக்கேன். யூஸ் பண்ணாத ஒரு ப்ரஷ் வச்சு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அந்த பூச்சி மேலே வந்து நான் ப்ரஷ் பண்ணுறேன். ஜென்டலாக பண்ணுங்கள், ரொம்ப அழுத்திலாம் தேய்க்க வேண்டாம். அது வந்து அது பிகாஸ் அது பெஸ்டிசைட் இல்லையா, அது பட்ட உடனே கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அப்போது நீங்கள் வந்து ஜென்டலாக இது பண்ணிங்கன்னா அது போயிடும். பார்த்தீங்கனாலே தெரியுதுல அந்த இடத்துல இருந்ததெல்லாம் நான் எடுத்துட்டேன். ஸோ இது நான் வந்து 2 மந்த்ஸாக பண்ணிகிட்ருக்கேங்க. லாஸ்ட்டு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் நான் இப்போ நோட்டீஸ் பண்ணால் ஒரு செடி செத்து போனதுக்கப்புறமா தான் ஏன் செத்து போச்சுன்னு போயிட்டு பக்கத்தில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஓகே இதில் என்னமோ ஆரஞ்சு கலரில் குட்டி குட்டியாக இருக்குதுன்னு பார்த்தா அது ஒரு பூச்சி. அப்போனா அப்போ இன்னொரு செடியிலையும் இருக்கான்னு போயிட்டு இதில் பார்க்கும்போது தான் இதுலேயும் இருந்துச்சு. அப்போனா இதையும் நம்ம அப்படியே கண்டுக்காமல் விட்டோம்னா கண்டிப்பாக இதுலேயும் வந்து எதுனா ஒன்று ஆறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நர்சரி ஷாப் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பூச்சி இருக்குது என்ன பண்ணுறது அப்படி சொல்லி கேட்கும்போது அவர் வந்து ஒரு பூச்சி மருந்து கொடுத்தாரு, 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ண சொன்னார். நானும் வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணேன் செடி ஃபுல்லாக. ஆனால் அது ஒரு 10 டேஸ்லலாம் சாகலை, 15 டேஸ் ஆச்சு, 20 டேஸ் ஆச்சு, சாகலை. ஸோ மறுபடியும் என்ன பண்ணேன், அது மறுபடியும் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணேன், அப்போயும் சாகலை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நான் என்ன பண்ண போயிட்டு, நீங்கள் கொடுத்தது எதுவுமே ஒர்க் ஆகலை என்ன பண்ணுறது கேட்கும்போது தான் அவர் வந்து அந்த நீம் ஆயில் இப்போ புதுசாக இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை வந்து கொடுத்தார். இதையும் வந்து ஒரு 5 ml வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணுங்கள், ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னார். சரி, நானும் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதே 5 ml தான், பட் நான் 1 லிட்டரில் கலக்கல, 500 ml கலந்துருக்கேன். ஆனால் நான் இந்த வாட்டி ஸ்ப்ரே பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் நான் தண்ணி கம்மியாக கலந்துருக்கனால பவர் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. நான் என்னோடய பிளான்ட்டில் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் ப்ரஷ் வச்சு தான் பண்ண, நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அது ஃபுல்லாக நான் இப்போ எடுத்துட்டேன். ஸோ இதான் வந்து ட்ரீட்மெண்ட்டு, நான் யூஸ் பண்ணது இது தான் நீம் சக்திங்கிற பிராண்டு. ஸோ 3 ml டு 5 ml யூஸ் பண்ணுங்கள் 1 லிட்டருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் இப்படி யூஸ் பண்ணுங்கள், ப்ரைஸ் வந்து 90 ருபீஸு. இல்லை நீங்கள் ப்ரஷ் வச்சு தான் பண்ண போகிறீங்க, எங்கெங்கெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்னால் நீங்கள் ப்ரஷ் வச்சு பண்ணால் போதும், ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இதுதான் நான் யூஸ் பண்ண ஷாம்பு, நீங்கள் எந்த ஷாம்பு வேணால் யூஸ் பண்ணுங்கள். பட் நான் வந்து அது பூச்சி ஷாம்பு அப்படிங்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். பெட்ஸ் இல்லாதவங்க வீட்டில் நீங்கள் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். நான் ஷோ பண்ணுற பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சல அந்த இது தான், அந்த பிரான்ச் தான் இது, சுத்தமாக அந்த கிளையில் எதுவுமே இல்லை.
நீங்கள் கையை வச்சு லைக் ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த சைடில் அந்த மாதிரி ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா. பிகாஸ் அது சுற்றியும் இருக்கும், பின்னாடி இருக்கும், நீங்கள் ஃப்ரண்ட்டில் மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுறக்கூடாது, சுற்றே இருக்கான்னு பாருங்கள். நான் ஈச் அண்ட் எவ்ரி பேட்ச் எல்லாத்துலேயுமே நான் செக் பண்ணிட்டேன், ஒன்று கூட இல்லை, நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இது போயிடுச்சுன்னா திருப்பி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது, பிகாஸ் அது ஒரு பிளேஸில் மட்டும்தான் இருக்கும். இன்கேஸ் குட்டியாக இருந்துச்சா மேபி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ப்ளீஸ் ஷேர். Thank you.